Hi, welcome to Swap Street. இன்றைக்கி நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் தான் இது. இதுக்கு நான் வந்து பால் எடுத்திருக்கேன், ஒரு ஹாஃப் லிட்டர் பால் எடுக்கிறேன். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஸ்க் ரபடி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக குயிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹாஃப் லிட்டர் பால் எடுத்து இப்போ நான் அடுப்பில் ஏற்றிருக்கேன். இது பொங்கு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஹாஃப் லிட்டர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கொதிக்கிட்டோன்னு கொஞ்சம் சுண்டி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஹாஃப் லிட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் பால் இருந்துச்சு. 2 டம்ளர் பாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு 1.5 டம்ளர் ஆகி வர வரைக்கும் நம்ம சுண்டை காய்ச்சிக்கணும். அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோன்னு இப்போ நம்ம ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த பால் திக்னஸ் ஆகி வரத்துக்கும் அண்ட் ஃப்ளேவருக்கும் ஒரு பவுடர் பண்ண போகிறோம். அது என்னென்னா நான் வந்து 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், ஒரு 6 இல்லேருந்து 7 பாதாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய செய்கிறீங்கன்னா இந்த அளவெல்லாம் நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். இப்போது இதில் பாதாமும் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேன். இதுதான் வந்து ஒரு திக்கனிங்காக நான் வந்து யூஸ் பண்ண போகிற ஒரு பவுடர். அண்ட் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிக்சியில் போட்டு பாதாம், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுலில் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போது இந்த பால் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதில் சேர்த்துருவோம். இந்த பால் நல்லா காய்ச்சி சுண்டி வரணும். இப்போ பாருங்கள் அந்த சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்துவிட்டு நம்ம அதை கலந்து கொடுக்கணும். இப்போ இது நல்லா வந்து காஞ்சி சுண்டி வந்திருக்கு. இப்போது நம்ம இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கட்டி கட்டி ஆகிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து அதிலேயே வந்து தண்ணியை ஊற்றி கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணி விட போகிறேன். அது வந்து நல்லா ஃப்ராத்தியாக திக்காக கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு ஃபோக்கால் கூட நீங்கள் பண்ணலாம். விஸ்க் இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இது நல்லா திக்கனாகி ஒரு மாதிரி நொறச்சி வரும். அந்த அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிற அந்த ஆடையெல்லாம் எடுத்து உள்ளேயே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா ரபடி நல்லா கிடைக்கும். இது நல்லா கொதிச்சு ரெடி ஆகிருக்கு. இது ஒன்று கூட கொஞ்சம் நேரம் அந்த கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து வெந்து வரணும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது விட போகிறேன். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். அண்ட் பால் கிட்டே இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும், இல்லைனா பொங்கிடும் அண்ட் கேஸ் எல்லாம் சிந்திடும். ஸோ வந்து கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்கோங்க. நானே பால் வந்து பொங்கு விட்டு விட்டாச்சு, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்து பிளேஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரஸ்க் எடுத்திருக்கேன். இது வந்து பிரிட்டானியா டோஸ்டட் ரஸ்க் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதில் ஏலக்காய் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குன்றது தான் நான் இந்த ரஸ்க் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ரஸ்கில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது, அதனால நான் இது எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் இது நல்லா பிளேஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் இதில் ஊற்றுங்க. ரொம்ப சூடாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து வெந்து ஒரு மாதிரி எல்லாம் கலந்து வந்துற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் சூடு கம்மியானோடனே கொஞ்சம் வெத வெதன்னு வந்தோடனே இதில் வந்து ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம போட்டிருக்க ஏலக்காய் பாதாம் எல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி தான். நீங்கள் உங்கள் வீட்டில் உடனே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். ஸ்வீட் ரெசிபி நம்ம ஆனால் சர்க்கரையே போட மறந்துட்டேன். ஸோ வந்து நீங்கள் பால் கொதிக்கும் போதே சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சுகர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கூட தேவைப்படாது. ஒரு 4-5 ஸ்பூன் சுகர் இருந்தாவே போதும். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு திகட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் வந்து மேலே சுகர் ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட போகிறேன். அண்ட் ரொம்ப கொஞ்சம் வந்து ரபடி அதிகமாக இருக்கிறதுனால நான் இன்னொரு ஸ்லைஸ் ரஸ்கையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். சும்மா அப்படியே சும்மா கலந்து விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, கிரேவி, குழம்பு, எக்கு எல்லாமே நிறைய போட்டிருக்கோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நான் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம்.